இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டோட அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரிப்பீட்டடாக இஎஸ்ஐசியில் நர்சிங் ஆஃபீஸர் ரிலேட்டடாக ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக எது இதெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ அதை வந்து ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நம்மள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க இஎஸ்ஐசியோட நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும், இப்போ உள்ள கண்டிஷன், இப்போ உள்ள அப்டேட்ஸ்க்கு சொல்லுங்கள், இப்போ என்ன தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா இஎஸ்ஐசி தென் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அது வீடியோவாக வரும், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தவிர நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு என்ன புக்ஸ் படிக்கணும், சிலபஸ் என்ன, இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு என்ன புக் படிக்கணும், நான் நர்சிங் சப்ஜெக்ட் என்ன புக் படிக்கணும், சிலபஸ் என்ன, ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர் எப்படி படிக்கணும், கோல்டன் பாயிண்ட்ஸ் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ஓல்டு க்வெஷ்சன் பேப்பருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 102 வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே வேறு வேறு க்வெஷ்சன் பேப்பர். இதை தவிர கோல்டன் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 72 வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 200 வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்காகவே இருக்குது. ஸோ ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர் பார்க்குறது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நாலேஜை வந்து வேறு லெவலில் கொண்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு வந்து இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி லிஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வருது. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் சீனியர் ஜூனியர் அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது இனிமேல் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் உங்களோட மார்க்கு தென் உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் அதை பொறுத்து உங்களோட சீனியாரிட்டி லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆல் ஓவர் இந்தியாவில், இன்கேஸ் நீங்கள் வேறு மாநிலத்தில் ஜாயின் பண்ணிங்களா தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மாறுதல் இல்லாமல் இருக்கிறதுனால, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த மாதம் லாஸ்ட்டில், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மேல உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணது போக மீதி உள்ள வேக்கன்சியை அவங்க வந்து அப்டேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வேக்கன்சிக்கு தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ வேறான்னு வரலாம். ஸோ ஒருவேளை இவங்க வந்து அந்த வேகன்சி பொசிஷன் வர்றதுக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷனை விட்டுட்டு அதுக்கப்புறமா எய்ம்ஸில் பண்ணுற மாதிரி அந்த வேகன்சி பொசிஷனை வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் எப்போ வேணாலும் வரலாம். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டான டைம். எக்ஸாம்க்கு இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி தான் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொன்னாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாமை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து இமீடியட்டாகவும் வரலாம், இல்லைனா இந்த மே மாதம் அந்த ரேஞ்சிலையும் வரலாம். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ள அப்டேட் இது தான். ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வர்றது தான் பாக்கி. ஸோ அது வந்து இருக்கும், இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும், இன்னும் ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷன் இதுதான். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அவேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்சனலாக என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும், இஎஸ்ஐசி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பர்சனல் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.